வெல்கம் டு அவர் ட்ரேட் கெய்னர்ஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நமக்கு சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ நம்மளோட லெவலில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளீனாக வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டுக்கு முன்னாடியே வந்து நம்ம போட்டு வச்சுருவோம். ஸோ அந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம், சரிங்களா? ஸோ ஈஸியான ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ மேனேஜ்மெண்ட்டோட நம்ம ஈஸியாகவே வந்துட்டு அந்த மூமெண்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எப்படி ட்ரேட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்து பர்சனலாக வந்து மேக் பண்ணோம், ப்ராஃபிட் மேக் பண்ணோம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நம்ம நம்மளோட லெவல்ஸை யூஸ் பண்ணி எப்படி இன்றைக்கி ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நேற்று நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு இது பிரேக் பண்ண முடியாமல் க்ளோஸ் வச்சது தான் இந்த ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணோம். ஸோ கீழே வந்தால் நமக்கு எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறத பார்க்கும்போது நேற்று வந்து எங்கே கன்சாலிடேட் ஆச்சு அங்கே வந்து ஒரு சப்போர்ட் போட்டிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல ப்ரீவியஸாக மார்க்கெட் வந்து கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளியரான மூவ், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மூவ் வந்து ஒன் வே மூவ் வந்து கொடுத்துருக்கு, ஓகேங்களா? ஸோ இது நம்ம சப்போர்ட்லேருந்து நல்ல ஒரு அப் மூவ் தான், சரிங்களா? ஸோ நம்ம சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம இந்த சப்போர்ட்டில் வந்ததுக்கப்புறம் கூட ட்ரேட் எடுத்துருந்தா கூட நம்மளால் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டியில் வந்து கேப்சர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இன்கேஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம சப்போர்ட் வந்து எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நிஃப்டியில், ஏன் ப்ரோ மேலே வந்து நீங்கள் எந்த ரெசிஸ்டன்ஸுமே வரையலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆல் டைம் ஹை அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மேலே எதுவுமே வரைய முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம மேலே எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே வரையலை, ஓகேங்களா? ஸோ அதே தான் பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நேற்று ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 52,670 இந்த பாயிண்ட் வந்து உடைக்க முடியாமல் தான் நேற்று வந்து க்ளோஸ் வச்சது. ஸோ அங்கே வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே திணறிச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு சப்போர்ட் மார்க் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சிமிலராக ஒரே டைமில் தான் வந்து ரிவர்சல் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் மூவ் வந்து கொடுத்துருக்கு, ஓகேங்களா? ஸோ அது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எவ்வளோ தூரத்தில் இந்த அப் மூவ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு எப்போயுமே நிஃப்டியை விட 2 times வந்து அதிகமாக தான், அதாவது 1 மடங்கு இல்லை 2 மடங்கு அதிகமாக தான் பாயிண்ட் மூமெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டி அரௌண்டு ஒரு 600 பாயிண்ட்ஸ் கிட்ட, நியர்லி 600 பாயிண்ட்ஸ், அதாவது 580 600 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி எவ்வளோ பார்த்தோம், 200 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ பேங்க் நிஃப்டி நியர்லி 600 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ ப்ரோ நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் வந்து நம்ம டியூரிங் மார்க்கெட் டைமில் எப்படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டவுட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஃப்ரீயாகவே டெலகிராம் அண்டு வாட்ஸ்அப் சேனலில் வந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம மார்க்கெட்டை வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிற அப்டேட் வந்து ரெகுலராக டெலகிராமில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து கீழே லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்னலாம் கேள்விகள் இருக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.